அதற்கு தந்தை சிவபெருமான் மீண்டும் கூறுகிறார், நமது இளையவனாகிய வடிவேலன் அழைத்துச் சென்று நீயோ 12 வருடமாக காவலாக வைத்து தவம் செய்திருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஆணையிட்டார்கள். அதற்கு என் தாயத்தை எடுத்துச் சொன்னதான் நமது இளைய மகன் வடிவேலனுக்கோ வள்ளி தெய்வாலை என்று 2 மாதர்களை வணந்து குன்றிருக்கமெல்லாம் குமரனாக வேட்டும் என்று சொல்லி அன்றொரு நாள் சவத்து கொடுத்தோம். அந்த குமரனை கொண்டு வந்து எனக்கு காவலாக வைத்து விட்டால் குன்றுதோறு கொண்டாடி வரக்கூடிய பக்தர்களுடைய பாவத்துக்கு ஆளாக வேண்டாம் சாமி என்கிறார்கள் என்னுடைய தாய். அதற்கு எனது தந்தை சிவபெருமான் கைலேயத்தில் வந்து சிந்தித்து பார்க்கிறார், யாரை துணைக்கு அனுப்போம் என்று சிந்தித்து பார்க்கும் தருவாயிலே என்னுடைய தந்தை சிவபெருமான நெற்றி வேர்வையானது கொட்டத் தொடங்கியது. அந்த நெற்றி வேர்வியை வளைத்து எரிந்தாராம் மனத்திலும் கானகத்தில் விழுந்தது. மனத்தில் அவதரித்தால் வணங்காத்தான் என்றும் இந்த கானகத்திலே அவதரித்தால் எனக்கு காத்தவராய் என்று வரி வைத்தார்கள். தேவி இவனத்துக்கு சென்று அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான் அதிக்கருகமாக ஆறாம் மரத்தடியிலே தொட்டில் கட்டி போட்டுவிட்டு நீயோ 12 வருடமாக தவம் செய்திருவாய் தேவி என்று என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சபத்தை கொடுக்கிறார்கள். அப்பொழுது என்னுடைய தாய் பார்வை தேவி என்னை மார் மீது தோல் மீது தூக்கி கொண்டு அந்த காஞ்சிபுரம் எல்லை கம்மான் அதிக்கருகமாக ஆறாம் மரத்தடியிலே தொட்டில் கட்டி போட்டுவிட்டு என்னுடைய தாய் 12 வருடமாக தவம் செய்து வந்தார்கள். அப்படி 12 வருடமாக தவம் செய்திருக்கும் தருவாயிலே கொல்லிமலை கன்னிகள் 7 பேர்கள் குழந்தை செல்வத்திற்காக என்னுடைய தாயை வந்து தரிசித்து விட்டு, அம்மா இந்த தொட்டிலில் இருக்கக்கூடிய குழந்தையை கொடுத்தால் நாங்கள் நன்றாக வளர்த்து வருகிறோம் என்று என் தாயிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது என்னுடைய தாயோ என்னை தூக்கி அந்த 7 கொல்லிமலை கன்னிகளும் கொடுத்து விட்டார்கள். அந்த 7 கன்னிமார்கள் தூக்கி சென்று என்னை நாளொரு வண்ணமும் பொழுதொரு மணி வளர்த்து வந்தார்கள். வளர்த்து வந்தது மட்டுமல்லாமல் இலக்கோ இந்திரஜாலம் அந்திரஜாலம் ஞானியேற்றம் குதிரையேற்றம் இல்லியுத்தம் மல்யுத்தம் குடுவிட்டு கோடு போய்தான் மாடுகள் ஓடி வைப்பது ஓடி எடுப்பது பல வித்தைகளை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த கொல்லிமலை கன்னிகள். நன்றாகவே கற்றுத் தெரிந்தேன். ஒரு நாள் சமயமாக 7 பேர்கள் ஒன்றாக சென்று அடே மகனே என்று வரவழைத்தார்கள். அப்பொழுது நான் கேட்டேன், தாயே என்னை 7 பேர்களும் மகனே மகன் என்று அழைக்கின்றீர்களே, என்னை பெற்றெடுத்த தாய் யாரம்மா என்று கேட்டேன். அப்பொழுது அந்த 7 கன்னிமார்கள் எடுத்து சொன்னார்கள், நாங்கள் வந்து உனக்கு வளர்ப்பு தாய் தான், பெற்ற தாயோ காஞ்சிபுரம் இல்லை கம்மான திக்கரிகோரமாக ஆறாம் மரத்தரிலே காமாட்சியாக தாமூர்ந்து கொண்டிருக்கின்றது, அதான் உன்னை பெற்றெடுத்த தாய் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்னுடைய தாயை பார்க்க வேண்டும், எனக்கு விடை கொடுங்கள் தாய் என்று அந்த 7 கன்னிமார்களிருந்து விடை கேட்டு என்னுடைய தாயை பார்ப்பதற்காக காஞ்சிபுரம் எல்லை கம்மான திக்கரை ஓரமாக ஆலாமரத்திற்கடி ஓடினேன். அங்கு ஓடி பார்க்கும் தருவாயில் என்னுடைய தாய் காமாட்சி தவமுறையும் நேரத்திலே காக்கை குருவில் எல்லாம் எச்சில் செய்து வைத்திருந்தது. அதை சுத்தம் செய்வதற்காக கங்கை காவேரி துங்கபத்ர ஆறுகளுக்கு சென்று ஜலம் எடுத்து வந்து என் தாயார் தலைமுதல் பாதமரை ஊற்றி சுத்தம் செய்து குங்குமம் சந்தனமிட்டு அம்மா தாயே காமாட்சி என்று வரவழைத்தேன். எப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ என்னை கண்விழித்து பார்க்கவில்லை. அதன் பிறகு என்னுடைய தாயின் தவத்துக்கு நேராக செங்கிலத்தண்டாக ஒருமாறி நுழைத்து நின்றேன். என்னுடைய நெல்லாகப்பட்டது என் தாயார் தவத்தில் வீசவும் என்னுடைய தாயாகப்பட்ட 12 வருட தவமே குறைந்து வந்தது. 12 வருட தவமே குறைந்து வருகிறது, இவன் யாராக இருப்பான் என்று நினைத்து என் உயிர் எழுப்பி நீ யாரடா என்று கேட்டது. தாயே நான் தான் உனது மகன் காத்தமுத்தி என்ற காத்தவராய் வந்திருக்கிறேன் தாயிடத்தில் எடுத்துச் சொன்னேன். மகனே காத்தவராயா, இனி எங்கும் செல்ல வேண்டாம், எனக்கு பக்கத்துணையாக இருந்த மல்லிகை செண்பக மலர்களாம் எடுத்து என்னுடைய பாதத்தில் வைத்து காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 வேளைகள் முப்பூச்சிகளை செய்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். சரி என்று சம்மதித்து என் தாய்க்கு மலர்களை சேகரித்து காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட 3 வேளைகள் முப்பூச்சிகளாம் செய்து வந்தேன். அப்படி செய்து முடித்துவிட்டு அம்மா இன்றோ வெள்ளிக்கிழமை நான் வேட்டைக்கு சென்று வருகிறேன் தாயே என்று கேட்டேன். அப்போது என் தாய்க்கு மலர்கள் பூஜை செய்வதற்காக என்னுடைய நந்தவனத்திற்கு மலர்வரிக்கு சென்றேன். என்னுடைய நந்தவனத்தை பார்த்தால் அந்த நேரத்தில் அழகாக பொத்திருக்கும், அதிகாலையில் பார்த்தால் பூத்த மலர் எல்லாமே காணாமல் போய்விடுகிறது. என்ன ஆச்சரியம், நம்முடைய நந்தவனத்தில் இருக்கக்கூடிய மலர்கள் அனைத்தும் காணாமல் போய்விடுகிறது என்று நினைத்து ஒரு நாள் சமயமாக என்னுடைய நந்தவனத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது தெய்வலோக கன்னிமார்கள் 7 பேர்கள் தெய்வலோகத்து விட்டு பூலோகம் வந்து இந்த பூலோகத்தில் என்னுடைய நந்தவனத்தில் வந்து மலர்களை எல்லாம் பறித்து கம்மான் அதிக்கரையில் வைத்துவிட்டு அவரவர் துயிலாடி எழுத்து நதிக்கரையில் வைத்துவிட்டு அந்த 7 கன்னிமார்களும் அந்த நதி நீரிலே நீராடி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது நான் தந்திர விஷயமாகவே மரத்தை விட்டு கீழே வந்தவர்களே அந்த 7 கண்ணிற்கு இளைய கண்ணி துயிலாடி எடுத்துக் கொண்டு போய் புளிய மரத்து பொத்தில் வைத்துவிட்டு மீண்டும் வரவேறி பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி வரவேறி பார்த்துக் கொண்டிருக்கும் தருவாயிலே அந்த 7 கன்னிமார்கள் நீராடி விட்டு கரையேறி வந்து அவர் ஒரு துயிலாடி எடுத்துக் கொண்டார்கள். ஆனால் அந்த 7 கண்ணி இளைய கண்ணி துயிலாடி இல்லாத காரணத்தினால் அப்பெண்களால் அவமானம் தாங்க முடியாமல்
மறுபடி ஆற்றில் இறங்கி தன்னுடைய உயிரையே மலைத்தால் அந்த ஏழாவது கண்ணியோ அந்த ஆறு கண்ணியும் தெய்வலோகம் சென்று என்னுடைய தந்தை சிவபெருமானிடம் வருகிட்டார்கள். என்னுடைய தந்தை சிவபெருமான் அங்கிருந்து வண்ணமாக அங்கார கோபத்துடன் வந்து யாராயின் பழிப்பெண் சிலைய திரைவன் என்று கேட்டார். அதற்கு நான் தான் நின்றேன், எப்படி திரளாம் என்று கேட்டார். அதற்கு என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னுடைய நந்தவனத்தில் எப்படி மலர்களை சேகரிக்கலாம் என்று எனக்கும் எனது தந்தை சிவபெருமானுக்கு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டுவிட்டது. அன்று ஒரு நாள் என்னுடைய தந்தை சிவபெருமான் ஒரு சவத்தை கொடுக்கிறார். எப்படி ஆனால் தேவலோக கன்னிமார்கள் ஏழாவது கண்ணி இளைய கண்ணி துயிலாறு எழுத்தினை மறைத்த காரணத்தினால் நீ ஒரு நாள் கழுகு மரத்தில் காய்ந்து உழந்து சவ என்று சவத்தை கொடுத்தார் என்னுடைய தந்தை சிவபெருமான். சபத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் தெய்வலோகம் சென்று விட்டார்கள். அதன் வரை என் தாயாருக்கு மலர்களை சேகரித்து தாய்க்கு காலை மாலை உச்சி என்று சொல்லப்பட்ட மூன்று வேலைகள் முப்பத்தில் செய்துவிட்டு அம்மா இன்றோ வெள்ளிக்கிழமை வேட்டையாடி வருகிறே தாய் என்று கேட்டேன். மகனே கத்தவராயா, நீ ஓ கீழ்முகமாக போய் வா, வடதிசை போய் வா, தென் திசை போகாதே, மேல் திசை போகாது என்று என்னுடைய தாய் காமாட்சனுக்கு ஆணையிட்டார்கள். அப்படி தெற்கு முகமாக சென்றால் என்னதான் நடக்குமோ சென்று வரலாம் என்று தாயின் சொல்லி மீறி தெற்கு திசையாக வேட்டைக்கு சென்றேன். அங்கு அம்மையப்ப காலம் உடவனை ஆலாம்பரத்தடியிலே பிள்ளையாராக வைத்து அந்த ஊர் மக்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் ஏழு பேருமே பந்தால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அறிவறுக்கம் அடியாமல் அந்த அம்மையப்ப காராளனோ ஐயோ அப்பா என்று அலறுகிறார். அதை செவியில் கேட்டவுடனே அந்த அம்மையப்ப காராளினம் செல்வதற்கு முன்பதாக சின்னஞ்சிறுகளாக உருமாறி அந்த சிறுவர்களிடம் சொல்கிறேன், சிறுவர்களே விளையாட்டுக்கு வருகிறேன் என்று கேட்டேன். நீ விளையாட வருவதாக இருந்தால் நீ ஒருவன் மட்டும் தன்னு நிலைமையாக நாங்கள் ஏழு பேர்களும் ஒரு பக்கமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஏழு குழந்தைகளும் என்னிடத்தில் எச்சரித்தார்கள். சரி என்று சம்மதித்தேன். நான் ஒருவன் மட்டும் தன்னு நிலைமையாக அந்த ஏழு குழந்தைகள் ஒரு பக்கமாக இருந்தார்கள். அப்பொழுது பந்தையும் கொடுத்தார்கள். பந்தை எட்டி அடித்தே அந்த பந்தானது கண்ணுக்கெட்டாத உறவு சென்று விட்டது. அந்த பந்தடிக்க சிறுவர்கள் அனைவருமே ஓடிவிட்டார்கள். அதன் பிறகு அந்த அம்மையப்ப காரணம் உடம்பை தூக்கி ஒரு குடையை வைத்து என் தலையில் சுமந்து என் தாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது காஞ்சிபுரம் எல்லை கம்மாள் அதிக்கரை உரமாக தாயினுடைய ஆலயத்துக்கு அழைத்து வந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ மகனை காத்தவராயா இவள் யார் என்று கேட்டது. நான் அங்கு நடந்த விவரத்தை என் தாயிடத்தில் ஒன்றுடாமல் எடுத்துச் சொன்னேன். மகனை காத்தவராயா இவன் யாரொன்றும் அல்ல, இவனோ மும்மூர்த்தின் முதல் மகன் தான். உனக்கு தம்பியாக எனக்கு மகனாக இன்று முதல் என்றுமே அண்ணன் தம்பியாக இருவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். சரி என்று சமதித்து நானும் அம்மையப்ப காரணம் தாய் காமாட்சிக்கு தேவைப்பட்ட மலர்களை சேகரித்து தாய்க்கு பாத பூஜைகளை செய்துவிட்டு அம்மா மீண்டும் வெள்ளிக்கிழமை வந்ததே வேட்டையாடி வருகிறே தாய் என்று கேட்டேன். காத்தவராயா மீண்டும் கூறுகிறேன், கீழ்முகமாக போய் வா, இடதுசையும் போய் வா, தென் திசையும் போய் வா, ஆனா மேல் திசை மட்டும் போகாது என்று என்னுடைய தாய் காமாட்சனுக்கு ஆணையிட்டார்கள். சரி என்று சம்மதித்து தாயும் சொல்ல மீறி மேற்கு முகமாக சென்றால் என்னதான் நடக்குமோ சென்று பார்த்துவிடலாம் என்று மேற்கு மலையாள தேசம் மங்கலத்து எல்லை தொட்டியத்து கிராமம் சென்று தொட்டியத்து கிராமத்திலே ஒரு பாம்பாட்டி சித்திரையில் ஒரு சென்று பாம்புகளை வைத்து அந்த தொட்டியத்து கிராமத்திலே அம்மா தாயே பிச்சை என்று கேட்டேன். அப்பொழுது தொட்டியத்து கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் யாருமே பிச்சை போட மறுக்கின்றார்கள். காரணம் எங்கள் ஊர் தொட்டியத்து சின்னான இதமான இல்லாமல் நாங்கள் யாரும் பிச்சை போட மாட்டோம் என்று அந்த ஊர் மக்கள் அனைவருமே என்னிடத்தில் மறுக்கின்றார்கள். அதன் பிறகு எனக்கு கோபமாகி பாம்புகளை புரண்டோடுபடி செய்தேன். பாம்புகளை புரண்டோட மக்கள் எல்லோரும் திரண்டோடி தொட்டியத்து சின்னாடம் வைத்தார்கள். தொட்டியத்து சின்னானோ அங்கு பொங்கி ஆந்திரத்துடன் பல்கடித்து மீசமுறைக்கு ஒவ்வொரு இடத்தில் ஓடி வந்து நீ யாரடா, என்னவிடம் மந்திரத்தில் வல்லவனா, அப்படி தந்திரத்தில் வல்லவனா, அப்படி தந்திரத்தில் வல்லவனாக இருந்தான் நான் மோடி வைக்கின்றேன், அந்த மோடி எடுத்து விட்டேன் என்றால் உனக்கு நான் அடிமை, அப்படி எடுக்கவில்லை என்றால் எனக்கு நீ அடிமை தெரிவித்தான் அந்த தொட்டியத்து சின்னான். நாங்கள் இருவருமே வாயு தர்க்கங்கள் பேசிக் கொண்டிருக்கும் தருவாயிலே அவருடைய தந்தை ராமநாயக்கர் வந்து ஏழு எலுமிச்சம்பழம் ஏழு ஆட்டுத்தலை ஏழு கோழி முட்டையில் வைத்து சில மோடிகளை வைத்தார்கள். சில மோடிகளை எடுத்து சில மோடிகளை எடுக்க முடியாமல் மயக்கி விழுந்தேன். அப்பொழுது அந்த வீதி மார்க்கமாக என்னுடைய ஆபத்து பாண்டவன் பரந்தாமனுடைய பிள்ளைகள் பாங்கிருப்பி பூங்கருப்பி இருவரும் தயிர் மோர் விட்டுவிட்டு அந்த வீதி மார்க்கமாக வரும் பொழுது நான் மயக்கம் அடைந்து கீழே பார்த்தவுடனே மயக்கம் தெளிந்தவுடனே நமது அத்தை மகன் காத்தவராய சாமி மயங்கு கிடக்கிறானே, இன்னும் சற்று ஏறவிருந்தால் இன்னும் உயிரே போய்விடுமே என்று நினைத்து எனக்கு திருநீர் தண்ணீர் ஊற்றி மயக்கம் தெளிவைத்தார்கள். மயக்கம் தெளிந்தவுடனே அந்த ராமநாயக்கரும் தொட்டிய திசினால் வைத்த மோடியை அனைத்து நான் எடுத்தேன். அந்த தொட்டியத்து சின்னானோ எனக்கு அடிமையானார் அண்ணன் அழைத்து வந்தேன். என் தாய் இருக்கக்கூடிய இடமாகப்பட்டது காஞ்சிபுரம் எல்லை கம்மாள் அதிக்கரையோரமாக
தாய் உடைய ஆலயத்துக்களை திறந்தேன். அப்பொழுது என்னுடைய தாய் காமாட்சியோ மகனே காத்தவராயா இவன் யார் என்று கேட்டது. நான் அங்கே நடந்த விவரத்தை என் தாயிடத்தில் ஒன்றாம் இடத்துக்கு சொன்னேன். மகனே காத்தவராயா இவன் யாரொன்னும் அல்ல, இவனோ என்னுடைய தங்கை திருமணிக்கண்ணின் மகன் தான். உனக்கு தம்பியாக எனக்கு மகனாக இன்று முதல் என்றுமே அண்ணன் தம்பியாக மூவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வர வேண்டும் என்று என்னுடைய தாய் காமாட்சி எனக்கு ஆணையிட்டார்கள். சரி என்று சம்மதித்து நானும் அம்மையப்ப காராளனும் தொட்டியத்து சின்னானும் மூவரும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்தோம். அண்ணன் தம்பியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அண்ணா மேற்கு மலையாள தேசம் சென்று நான் ஊர் மக்களை மனைவி மக்களை பார்த்துவிட்டு மூன்று தினத்துக்குள் வருகிறேன் அண்ணா என்று சொல்லி சென்றவன் இன்றோ நான்கு தினங்கள் ஆகியும் தம்பி சின்னானை காணவில்லை. சின்னான் வருவதை எல்லோரும் எதிர்பார்க்கலாமே, பார்க்கலாம் தம்பி சின்னானை வருவதை எல்லோரும் எதிர்பார்க்கலாமே, பார்க்கலாம் தம்பி சின்னானை. கட்டியத்து தம்பி சின்னா சின்ன தம்பி சின்னா தம்பி இதுர மகனே ஓடிவாடா தம்பி Thank you.